Cadbury Dairy Milk Fruits and Nuts உடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோ. அட தெரியாதனமா வாயில போட்டேன், எச்சி பியூரிட் அடிக்குது, பேசவே முடியல, அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. இந்த சாக்லேட்டுக்கு பின்னாடி பல லவ் ஸ்டோரிஸ் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச நிறைய லவ் ஸ்டோரிஸ் இருக்கு, அதில் ஒன்று தான் இன்னைக்கு அவுத்தோட போகிறேன். என் லவ் ஸ்டோரி இல்லை, என் ஃப்ரெண்டோட லவ் ஸ்டோரி. ஓகேவா? அழகாக அம்சமாக கும்முன்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை நம்ம பையன் சீரியஸாக லவ் பண்ணிட்டு இருக்கான் ஒன் சைடாக. அந்த பொண்ணு ரிச்சு கேர்ளு, நம்ம பையன் அப்படி கிடையாது, நார்மல் மிடில் கிளாஸ் தான். ஓகேங்களா? அந்த பொண்ணுக்கும் நம்ம பையன் ஒன் சைடாக லவ் பண்ணுற விஷயம் காதுக்கு போகுது. பட் அந்த பையன் இன்னும் நம்மகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணலையே, நம்மளாக அவசரப்பட்டு எதுவும் போய் பேசிட வேணாம் அப்படின்றதுனால அந்த பொண்ணும் கண்டும் காணாமல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 4 வருஷமா இந்த லவ் ஸ்டோரி அழகா அப்படியே காமா குவைட்டா போயிட்டு இருக்கு. இது பக்கத்துல இருந்து ரெண்டு சைடு சைட்லயும் இருந்து என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வருது அண்ட் என்னென்ன விஷயங்கள் போகுதுன்றது எனக்கு மட்டுமே பர்சனலா தெரிஞ்சது. இருங்க, ஒரு சின்ன சாக்லேட் சாப்பிட்டுக்கிறேன். டைரி மில்க் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் தான். ஓகேவா? இவங்க ரெண்டு பேருக்குள்ள போறது, அதாவது நான் வந்து அந்த பொண்ணுக்கும் ஃப்ரெண்டு, இந்த பையனுக்கும் ஃப்ரெண்டு. சோ இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த பையனோட தாட் ப்ராசஸ் என்னன்னு எனக்கு தெரியும், அந்த பொண்ணோட தாட் ப்ராசஸ் என்னன்னு தெரியும். பட் நான் என்னைக்குமே வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்கன்றத ரெண்டு பேருக்கும் ஷேர் பண்ணதே கிடையாது. ஈவன் நான் ஒரு சின்ன க்ளூ கூட ரெண்டு பேருக்குமே கொடுத்தது கிடையாது. பட் அந்த பொண்ணுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. இவன் இந்த மாதிரி லவ், நம்மள வந்து ஒன் சைடா லவ் பண்றான்ற மாதிரி சொல்றான், உண்மையாடான்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியல அப்படின்ற மாதிரியே நான் மழுப்பிட்டேன். சோ இப்படியே போயிட்டு இருந்தது. இந்த ஸ்வீட்டான லவ் ஸ்டோரி எண்டாவற நேரமும் வந்தது ஒரு நாளைக்கு. ஸோ காலேஜ் முடியதும் லைப்ரரியில வந்து புக்கு எடுத்தவங்களாம், அதாவது காலேஜ் லைப்ரரியில வந்து புக் எடுப்பாங்க படிக்கிறது. அந்த புக்கு எடுத்தவங்க எல்லாருமே ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த அந்த பொண்ணுகிட்ட பையன் பேர்ல ஒரு புக்கு கொடுக்குறாரு, அதுல லெட்டர் வச்சிருக்காரு, கார்டு வச்சிருக்காரு, அண்ட் இந்த டைரி மில்க் கவர், அதாவது இந்த டைரி மில்க் கவர் இல்ல, இந்த மாதிரி ஒரு கவர். ஓகேங்களா? இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்க்கான கவர். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது கேன்டீன்ல போய் வாங்கின ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இல்லையா, ஸோ இந்த இதுதான் அப்பயும் அவர் வாங்கி கொடுத்திருந்தாரு. அது கூட வச்சு அப்போ நடந்த விஷயங்கள் அண்ட் எப்படி அவர் வந்து அவங்க மேல வந்து லவ்ல விழுந்தாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அழகா ஒரு பேப்பர்ல எழுதி அட்டாச் பண்ணி அந்த புக்ல வச்சு இந்த புக்கு அந்த லைப்ரரி கார்டையும் கொடுத்து இந்த புக்கை கொஞ்சம் கொடுத்துருங்க லைப்ரரியில அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்லியிருந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடி புக்ல சில விஷயங்கள் இருக்கு, அது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அந்த பொண்ணு வந்து கொடுத்துட்டு இப்ப பிரிச்சு பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் இருந்தாங்க, அந்த பொண்ணு இருக்காங்க. அவன் வந்து அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம், அதாவது என்னன்னா பாத்தீங்கன்னா, நாங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து காசு கொடுத்து அந்த சாக்லேட்டை வாங்குறாரு. வாங்கிட்டு எதாச்சியா தான் அந்த சாக்லேட்டை எல்லாருமே மூணு பேரும் ஷேர் பண்ணிட்டோம். ஸோ ஷேர் பண்ணிட்டு அப்போ சில கொஞ்ச நாள் அவங்க கூட இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கூட ஒரு லேடி, ஒரு பொண்ணு கூட அவன் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பேசுறான். ஸோ அப்படி பேசுற பட்சத்துல அவனுக்கு புரியாமலே அவங்க மேல ஒரு கஷ்டம் வந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து கிராமத்துல இருந்து வந்து ஒரு சிட்டிகள் கூட பேசும்போது அவங்க ரொம்ப மாடர்னா சஃபிஸ்டிகேட்டடா வளர்ந்தவங்க, ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது யாருக்கா இருந்தாலும் ஒரு கிரஷ் வரதான் செய்யும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பையனுக்கும் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவன் ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறது உங்ககிட்ட, ஸோ அதனால எனக்கு கிரஷ் உங்க மேல வந்ததா இல்லையான்னு தெரியல, நாளடைவில் அது அப்படியே லவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்கா வந்து ரொம்ப சூப்பராகவே எழுதியிருந்தான். மேபி நான் பொண்ணா இருந்தது அந்த பையனுக்கு வந்து கண்டிப்பா ஓகே சொல்லியிருப்பேன். அப்ப அந்த பொண்ணு ஓகே சொல்லியான்னு கேக்குறீங்களா? கரெக்ட் தான். ஸோ அந்த பொண்ணு வந்து அந்த பையனுக்கு வந்து எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு ஓகே சொல்லல. அதுக்கு பதிலா அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நீ சொன்ன விஷயம் எல்லாமே நல்லா இருந்தது, இதுல வந்து நல்ல விஷயத்த மட்டும் நான் எடுத்துக்கணும் நினைக்கிறேன், கெட்டதை இதோட விட்டுடலாம், உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். ஸோ நீ சொன்னதுலேயே ரொம்ப ஸ்வீட்டான மெமரிஸ் வந்து நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், அதனால இந்த டைரி மில்க் ஸ்வீட்டுடைய பேக்கெட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் உன் ஞாபகார்த்தமா, அண்ட் நம்ம கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாவே இருப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. ரொம்ப செம்மையா இருந்தது எனக்கு. எனக்கு வந்து ரொம்ப ஒரு மெச்சூரான ஒரு ரியாக்ஷனா இருந்தது அது. ஸோ லைஃப்ல எவ்வளவு நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நடக்கும், அதுல ஸ்வீட்டான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாக்லேட், இந்த மாதிரி சாக்லேட்ஸ் வந்து ஒரு எப்படி சொல்றது, லவ் லவ்
அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி நல்ல விஷயங்களையும் பகிரத்துக்கு ஒரு ஒரு டூலாக இருந்துட்டு இருக்கு ரொம்ப நாளாக. ஸோ நாட் ஓன்லி வந்து ஒரு லவ் மட்டும் கிடையாது, ஒரு மதர் பையனுக்கும் ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஸோ இப்படி நிறைய லவ் வந்து வெளிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி சாக்லேட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ சாக்லேட் ரிவ்யூன்னு வரும்போது நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ மற்றபடி ஆஸ் அ நியூட்ரிஷன் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுகர் தான், சாக்லேட் சுகர் தான். ஸோ இதால உடம்புக்கு எதாவது நல்லதா கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது, 1% கூட நல்லது கிடையாது. பட் சம் எனர்ஜி, நீங்க வந்து உங்களுக்கு வந்து டயர்டா இருக்கும் போது இன்ஸ்டண்டா ஒரு பிளாஸ்ட் டக்குன்னு ஒரு எனர்ஜி வேணும் அப்படின்னா ஒரு 2 pieces சாப்பிடலாம் இதுல இருந்து. ஸோ அதெல்லாம் தவிர இது ஃபுல்லா சாப்பிடாதீங்க, உடம்புக்கு ரொம்ப கெடுதல். நிறைய பேருக்கு இதெல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமா வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சாக்லேட்ஸ் வாங்கினா ஷேர் பண்ணி சாப்பிடுறது நல்லது, ஏன்னா நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணக்கூடாது, ஃபுல்லா நம்மளா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி சாக்லேட்ஸ் வந்து தயவு செய்து ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. ஒரே ஆளே நிறைய சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், அந்த அன்னைக்கு சாப்பிட்ற அன்னைக்கே உங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் சரியா நிறைய வாய்ப்பு இருக்கு. மற்றபடி சாக்லேட் வந்து ரொம்ப ஸ்மூத்தியா அண்ட் ரொம்ப கிறிஸ்பா இருந்தது, அண்ட் உள்ள இருக்க நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து கிறிஸ்பியா அண்ட் நடுக்கு நடுக்குன்னு தான் இருந்தது, ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்வீட்டோட லெவல், சாப்பிடும் போது அப்படியே எச்சு பீரிட் அடிக்குது பாருங்க, அந்த அளவுக்கு அது ஸ்மூத்தான ஒரு விஷயம். பல்லுல போய் ஒட்டுது, பல்லுல ஒட்டுறதுனால ஒரு பெரிய டிராபாக் என்னன்னா குழந்தைங்கலாம் சாப்பிடும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பல்லுல ஒட்டுச்சுன்னா சீக்கிரமா சொத்த பல்லுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஈஸியா எச்சுப்பட்டா கரையிற மாதிரியும் அண்ட் பல்லுல ஒட்டாத மாதிரியும் அவங்க கொஞ்சம் மேட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, நான் ஹாஃப் சாக்லேட் சாப்பிட்டேன், இதுக்கு மேல நான் வந்து சாப்பிட்டேன்னா கண்டிப்பா வந்து என் ஒய்ஃப் கண்டிப்பா அடிச்சே கொண்டு போடுவா, அதனால அவளுக்கு நான் ஆஃப் தரலான்னு இருக்கேன். அவங்க கிட்ட கேட்ட வரைக்கும் டைரி மில்க், நாட் ஓன்லி டைரி மில்க், டைரி மில்க் எந்த சாக்லேட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இப்படி எது எது இருந்தாலும் சரி, ஸோ கண்டிப்பா அது வந்து கேர்ள்ஸ்க்கு நீங்க வாங்கி தரும்போது கண்டிப்பா அவங்க வந்து உங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அண்ட் அவ்வளோ பெரிய ஒரு லவ்வை சொல்லும் போது கூட அந்த பையன் சொன்னப்ப கூட இந்த ஸ்வீட் அங்க போனதுனால இந்த சாக்லேட் அங்க போனதுனால அவங்களும் அதை ஸ்மூத்தா எடுத்துக்கிட்டு இதுல வந்து நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துப்போன்னு சொல்லி அழகா கன்வெர்ட் பண்ணியும் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு டைரி மில்க் முன்னாடி நிறைய ஸ்டோரிஸ், இன்னும் நிறைய பேருக்கு நிறைய விதமான ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை வந்து நம்ம வந்து ரிவீல் பண்ணுவோம் எல்லாருக்கும். அண்ட் இந்த வீடியோ அவ்வளவுதான். ஸோ சாக்லேட் ஃபுல்லா சாப்பிடாதீங்க அண்ட் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க, அது உங்க நல்லதுக்கு. அண்ட் இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து ஒரே ஆளே ஃபுல்லா சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சொல்றேன். அண்ட் மற்றபடி இது வந்து ஹெல்த்தியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.